நிறைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு ஒன்று நடந்தது, வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. 4 வருஷம் உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைத்த வெகுமதியாகத்தான் இந்த மாநாட்டை பார்க்க முடியுது. பெரிய ஏன்னா இந்த அளவுக்கான கூட்டம் போன வாரம் சேலத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு கூடலை. அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அந்த இதில் கூட இல்லை. பெரிய கட்சி, இந்தியா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய பணபலம் அடைத்த ஒரு கட்சி கூட அந்த அளவுக்கு கூட்டம் கூடாத போது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து திரும்மா அவர்களை போல பாரதிய ஜனதாவை கருத்தியல் ரீதியா சும்மா வந்து திமுககாரர்கள் மாதிரி டிஆர் பாலு வந்து சொல்லுவார், 11 மருத்துவ கல்லூரிகளை வெள்ளித்தட்டில் வைத்து கொடுத்தார் மோடி. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை மோடியை புகழ்றது, ஒரு தடவை வந்து எதிர்த்து பேசுறது, அப்படி இல்லாம கருத்தியல் ரீதியாக பலமா இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு தலைவர் அப்படின்னா நீங்க திரும்மா அவர்கள் தான். ஆனா திரும்மாவை ஒரு பொது தலைவராக இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்களா? ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்த இடதுசாரிகளாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியிலேருந்து கூட வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மற்ற எந்த கட்சி தலைவர்களும் வந்து அவரை ஒரு பொது தலைவராக பார்க்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நாட்டிலேயே அவருக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கறத உண்மை, அவருக்கான இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கறத உண்மை. அதான் மரியாதை கொடுக்கப்படுறதில்ல சரியா அவருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப கருத்தியல் ரீதியாக திமுகவினர் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கருத்தியல் ரீதியான எதிரி எங்களுக்கு பாஜக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க கருத்தியல் ரீதியாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய தலைவராக திருமாவளவன் தான் இருக்காரு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறீங்க. இந்த ரெண்டுக்குமே முரண் இருக்கு. உதயநிதி வந்து இன்னும் அவர் அரசியலுக்குள்ள வந்து 3 வருஷம் தான் ஆகுது, அவரால் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியாது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி ஃபாரினில் படித்தவர், ஆனால் அவர் தீவிர வாசிப்பு இருக்கிற ஒரு ஆள். இப்போ இந்த பயணத்தில் கிடைக்கின்ற அறிவு அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்னால எனக்கு இந்த கட்சியை காப்பாற்றணும், என் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் எனக்கு அவர் இருக்கார், அவர் போய் நடக்கிறார், உயிரை கொடுத்து நடக்கிறார். நீங்கள் வந்து வெறும் பணபலத்தை மட்டுமே வச்சு கூட்டத்தை திரட்டிட முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆழமான புரிதலும் அறிவும் இல்லாமல் ஒரு அரசியல் கத்துக்குட்டியாக நீங்கள் பேசுகிறதுனால தான் உங்களுக்கு ஐயோ உதய சார் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அங்கே கூட்டம் வந்துச்சா? உங்களுக்கு நீங்கள் உதயநிதி என்கின்ற மனிதனை அமைச்சராக அவரோட துறையில் பெருசாக வளர்த்த விடணும், அதுக்கு நீங்கள் கேல இண்டியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே போய் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, அவர் உடனே வராரு, அவர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அங்கே போகிறாரு, போய் பிரதமரை சந்திச்சு எனக்கு கேல இண்டியா ப்ராஜெக்ட் வந்து கொடுங்க சார்னு கேட்குறாரு, உடனே கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அது எப்படி சார் பாசிபிள்? உங்களுக்கு அவங்களுக்கும் வந்து இணக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு ஒன்று நடந்தது, வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக 33 தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 2-3 தீர்மானங்களை நான் படிக்கலான்னு பார்க்குறேன். சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக அறிவித்தல் அப்படிங்கிறது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை இயற்றுதல், ஆளுநர் பதவி நீக்குதல் அப்படின்னு சொல்லி பல்வேறு தீர்மானங்கள் வந்து அங்கே போடப்பட்டிருக்கு. திருச்சியில் நடந்திருக்கு, ஏற்கனவே வந்து 2 முறை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது, கடைசியாக நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதில் பங்கேற்றாங்க. கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தாங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து யாருமே பெருசாக அந்த மாதிரி தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு கட்சியாக தவறு, திருமாவளவன் என்கின்ற தனிப்பட்ட மனிதரின் உழைப்பால் 33 வருஷம் உழைப்பது, 34 வருஷம் உழைப்பது, அந்த உழைப்புக்கு கிடைத்த வெகுமதியாகத்தான் இந்த மாநாட்டை பார்க்க முடியுது. பெரிய ஏன்னா இந்த அளவுக்கான கூட்டம் போன வாரம் சேலத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு கூடலை. அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அந்த இதில் கூட இல்லை. பெரிய கட்சி, இந்தியா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய பணபலம் அடைத்த ஒரு கட்சி கூட அந்த அளவுக்கு கூட்டம் கூடாத போது சிறுகனூரில் திருச்சியில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்குது அப்படிங்கிறது, அது இந்த மொத்த உழைப்பும் திருமா என்கின்ற ஒற்றை மனிதரும் அவருடைய 34 வருட உழைப்புக்குமாக கிடைத்த வெகுமதியாக தான் நான் இதை பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து திருமா என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதர் கட்டியெழுப்பிய இயக்கம்,
அது டிபிஐயில் வந்து இருந்து டெவலப் ஆகி வந்திருந்தாலும் அவருடைய உழைப்பின் காரணமாக அவர் கையில் எடுத்த போராட்டங்களின் காரணமாக வந்த ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். பட் இந்த தீர்மானங்கள், இந்த நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு தீர்மானம் மட்டும் இல்லாமல் அந்த தீர்மானத்தில் வாசிக்கப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் உற்று நோக்கும்போது அது அத்தனையும் ஒரு காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சி கையில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்கு. தேசிய கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய தீர்மானங்களை இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி எடுக்க வேண்டிய தீர்மானம். பாஜகவுக்கு எதிரான, பாஜக இந்த 10 ஆண்டு கால அரசியலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, வாஜ்பாய் கவர்மெண்ட்டை விட மோடி அரசாங்கம் இந்த 10 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அந்த அரசியலை எதிர்க்கின்ற அல்லது கண்டிக்கின்ற தீர்மானங்களில் தான் ஒரு 30-31 தீர்மானம் அதை ஒட்டி தான் இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த தமிழை நீதிமன்றங்களின் வழக்காடு மொழியாக மாற்றணும், ஆளுநரை நீக்க வேண்டும், இதெல்லாம் வந்து திமுக தன்னுடைய அரசியலுக்காக காலம் காலமாக பேசி வந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் தாண்டி மற்ற ஒரு 29 தீர்மானம், ஒரு தீர்மானம் வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இந்த 3 தீர்மானத்தை தவிர்த்து மீது எல்லாமே பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் எதிரான ஒரு தீர்மானங்களாகத்தான் இருக்கின்றது. அதில் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ சென்னையை வந்து 2வது தலைநகராக, இந்தியாவோட 2வது தலைநகராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது, அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இந்தியாவோட 2வது தலைநகர். ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தமிழ்நாடு சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் சென்னை பிரசிடென்சின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இது எல்லாமே ஒன்றா இருந்தப்போ இந்த சென்னை பிரசிடென்சி அப்போது ஒரு தலைநகராக இருந்தது அப்படிங்கிறது ஓகே. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்படிங்கும்போது அவர்கள் இந்த பக்கம் வர்றது அப்படிங்கிறது, வட இந்தியர்கள், வடகிழக்கு இந்தியர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இங்கே வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் வந்து சவுத் இந்தியாவை பார்த்தா நார்த் இந்தியாக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு சின்ன பயம் இருக்கிறது. ஏன்னா அப்படின்னா சவுத் இந்தியா, என்டையர் சவுத் இந்தியாவுமே உங்களுக்கு வந்து பேசிக்கலி இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லும். என்டையர் சவுத் இந்தியாவுமே உங்களுக்கு வட மாநிலங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறதும் அவங்களுடைய பூகோள அமைப்பு அப்படிங்கிறதும் வேறு. உங்களுக்கு வடகிழக்கு இந்தியா எடுத்துட்டால் அது எல்லாமே வேறு. அப்படிங்கும்போது வடகிழக்கு இந்தியர்களுக்கும் சரி, வட இந்தியர்களுக்கும் சரி, இந்த சவுத் இந்தியா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வேலைக்கான ஒரு ஹப்பாக இது மாதிரி இருக்குது. அதை தாண்டி அரசியலாக பார்க்கும்போது அவர்களுக்கு சவுத் இந்தியர் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு அச்சம் இன்றைக்கி நிலவி வருகின்றது. அப்படிங்கும்போது இந்த சென்னையெல்லாம் மாநாடு இங்கே வந்து இதை தலைநகரம் மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டைம் பேசுறதுனால அது ஒரு கேலி பொருளாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, திமுக மாநாட்டோட இந்த மாநாட்டுக்கு அதிக கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக 500,000 பேர் வந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க கொடுக்குறாங்க. இதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கூட்டம் அதிகமாக வந்துடுச்சுன்னு சொல்லி, இது வந்து எப்படி புரிந்து கொள்ளுது? பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டமாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு, இது அதை அடிப்படையாக வச்சு வந்தது அப்படின்னு பார்க்குறதா, இல்லை தனிநபராக திருமாவளவனுக்கு வந்ததை பார்க்குறதா? இது வந்து நான் இதை வந்து ஒரு தேசிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டம் அப்படின்னீங்கன்னா அதில் பாதி கூட்டம் நீங்கள் இப்போ 500,000 அப்படிங்கிறத விட, ஏன்னா நீங்கள் மாநாட்டுக்கு உள்ளே இருந்தவங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க. மாநாட்டுக்கு அப்புறம் சிறுகனூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் பஸ்ஸு, நிறைய பஸ்ஸு, இந்த அவர்கள் வந்த வாகனங்கள் நின்றுட்டே தான் இருந்துச்சு. அதில் இருந்த மக்கள் கூட்டத்தில் சேர்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கூட்டம் தான். அங்கிட்ட ஒரு 1,00,000 மக்கள் நின்று தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே உள்ளே அவங்க டைமுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட அது பெரிய மாநாடாக தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த வந்ததில் ஒரு 50% மக்கள் வந்து திருமா பேசுகின்ற அரசியலை உணர்ந்து வந்தவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பட்டியலினத்தில் 60% ஆஃப் மக்களுக்கு எஜுகேஷன் போயிடுச்சு. நீங்கள் வட மாநிலத்தில் இருக்காங்களா, அங்கே இருக்கிற எஸ்சி மக்களை விட சவுத் இந்தியாவில் இருக்கிற எஸ்சி மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் ஓரளவு முன்னேற்றம் அடைந்தார்கள். தமிழ்நாட்டில் 60% வந்து எஜுகேட்டட் பீப்புள் அப்படிங்கும்போது இந்திய தேசிய அரசியலை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பாஜகவோட அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து திருமாவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுகின்ற விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் 50% வந்து கூட்டம் இதை உணர்ந்து வந்திருக்கிறது. ஒரு 50% கூட்டம் வந்து திருமா என்கின்ற தனிப்பட்ட நபரும் அவர் மேலே ஒரு அபிமானமும் அன்பும் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்த ஒரு கூட்டமாக தான் அந்த நிகழ்ச்சியில முதல்வர் அவர்கள் பங்கேற்கிறார். பங்கேற்கும் போது அவர் சொல்றாரு, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருத்தல் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கப்படும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இதை வந்து தலைவர்கள் புரிந்து கொள்ளணும்
அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறார். ஏற்கனவே திருமாவளவன் முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பாகவே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பல்வேறு கோஷங்களையாக இருக்கட்டும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தார். முதல்வர் வந்தும் அவது திரும்ப அதையே பேசுகிறார். அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தலைவர்களுக்கும் வந்து கடத்துறார் அப்படிங்கும் போது இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து திரும்மா அவர்களை போல பாரதிய ஜனதாவை கருத்தியல் ரீதியாக சும்மா வந்து திமுககாரர்கள் மாதிரி டிஆர் பாலு வந்து சொல்லுவார், 11 மருத்துவக் கல்லூரிகளை வெள்ளித்தட்டில் வைத்து கொடுத்தார் மோடி. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை மோடியை புகழ்றது, ஒரு தடவை வந்து எதிர்த்து பேசுறது அப்படி இல்லாமல் கருத்தியல் ரீதியாக பலமாக இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு தலைவர் அப்படின்னா நீங்கள் திருமா அவர்கள் தான். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுக்குடைய இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து திருமா அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல், இதை நான் ரொம்ப அடிச்சே சொல்லுவேன், அரசியல் புரிதல் மற்ற யாருக்குமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் தலைவர்னு யாரை முன்னிறுத்துறீங்களோ அவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அரசியல் புரிதல், ஒரு தெளிவான அரசியல் புரிதல் அப்படிங்கிறது கிடையாது. அவரை மாதிரி வந்து அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய ஒரு தலைவர்களும் இன்றைக்கி கிடையாது. அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவர் பேசுவார். 3 மணி நேரம் நீங்கள்னாலும் ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டீங்கன்னா அது பற்றின ஒரு ஆழமான புரிதல், ஏன்னா தீவிர வாசிப்பு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால அவர் அது பேசுவார். ஆனால் திருமாவை ஒரு பொது தலைவராக இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ அந்த அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்த இடதுசாரிகளாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியிலேருந்து கூட வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எந்த கட்சி தலைவர்களும் வந்து அவரை ஒரு பொது தலைவராக பார்க்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அவர் இன்னுமே வந்து என்னென்னா பட்டியலினத்துக்கான ஒரு தலைவர் அப்படிங்கிற வகையில் தான் அவரை பார்க்குறாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலே அன்னைக்கு நேருவோட கவர்மெண்ட்டில் வந்து அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட அறிவார்ந்த மனிதர் தன்னுடைய குழுவை வச்சு அந்த உழைப்பின் மூலம் கொண்டு வந்த அரசியலமைப்பு தான் இன்றைக்கி என்டையர் இந்தியாவை வந்து இந்தளவுக்காவது ஒற்றுமையாக வைத்திருக்கிறது. அப்படிங்கும்போது இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு குரல் வந்து இந்தியாவில் இன்றைக்கி பஸ்வான்லாம் மறைந்து விட்ட ஒரு காலகட்டத்தில் திருமாவர்களுடைய குரல் வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே அவருக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவருக்கான இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் மரியாதை கொடுக்கப்படுறதில்ல சரியா அவருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கருத்தியல் ரீதியாக திமுகவினர் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கருத்தியல் ரீதியான எதிரி எங்களுக்கு பாஜக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கருத்தியல் ரீதியாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய தலைவராக திருமாவளவன் தான் இருக்கார் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறீங்க. இந்த ரெண்டுக்குமே முரண் இருக்கேன். திமுக மிக நிச்சயமாக பாரதிய ஜனதா என்கின்ற பெரிய ஆக்டோபஸை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை நம்பர்ஸில் இருக்கலாம், அவங்களுக்கு பெரிய கட்சிங்கிற நம்பர்ஸில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்திருக்கின்ற ஊழலும் அடுக்கடுக்காக அவர்கள் மீது வருகின்ற வழக்குகளும் அவர்கள் பாஜக என்கின்ற ஆக்டோபஸை பார்த்து அதோட அதிகாரத்தை பார்த்து அது வந்து இடி ஐடி எல்லாம் வச்சு அச்சுறுத்துகின்ற அந்த விஷயங்களை பார்த்து மிகவும் பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ரெண்டாவது, இன்றைக்கி திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப தேஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் அந்த சித்தாந்தம் வலுவாக இருந்ததுன்னா, அவங்க கருத்தியல் ரீதியாக திராவிடம் இங்கே வலுவாக இருந்ததுனால் அந்த இளைஞரணி மாநாடு வந்து இவ்வளோ பெரிய தோல்வியில் முடிஞ்சிருக்காது. இல்லை தோல்விங்கிறீங்களா? டெஃபினெட்லி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயே போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருந்ததாக அவங்க சொல்றாங்க. வெல் ஆர்கனைஸ்டா இது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் இதை சிறப்பாக செஞ்சிருக்கார் அப்படிங்கிற பல்வேறு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி. நீங்கள் பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில், பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த காலத்தில் அப்படின்னீங்கன்னா இந்த பொய்யெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எடுபடும் சார், சரிங்களா? இன்றைக்கி வந்து டெக்னாலஜி, நீங்கள் வந்து ஒரு சின்ன ட்ரான் கேமரா வச்சு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி என்டையர் தலையும் எவ்வளோ இருக்குன்றத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்து சொல்ல முடியுதா இல்லையா? நீங்கள் பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் வந்து நீங்கள் அப்படி ஃபோட்டோ எடுத்தால் தான் தெரியும். நீங்கள் ட்ரோன் கேமரான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எத்தனை தலைங்கிறது, எவ்வளோ கூட்டங்கிறது, எத்தனை காலிச்சார் இருக்குதுங்கிறது, எந்த இடத்துல கூட்டம் அடர்த்தியாக இருக்குது, எங்கே ஒரு கூட்டமும் இல்லை, எல்லாமே தெரியுது இல்லையா? எல்லா வித்தியாசமும் தெரியுது. நீங்கள் பாரதிய ஜனதா மாதிரி ஃபோட்டோ ஷாப் பண்ணுறதுன்னா கடுகை இறச்சி விட்டுட்டு இதை அம்புட்டும் தலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாற்றலாம். நீங்கள் இது ஃபோட்டோஷாப்பும் பண்ண முடியல, ட்ரோன் கேமரா உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிருச்சு. அப்படிங்கும்போது உண்மையான கூட்டம் இவர்கள் வந்து ஆமாம் தோல்வியை வந்து யாரும் தோல்வியும் ஒத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு அதிமுக ஒரு பெரிய மாநாடு மதுரையில் நடத்திருக்கு. அங்கிருந்த கூட்டமும் அன்னைக்கு அதை வந்து மீடியா வந்து பெரிய அளவுக்கு கவரேஜ் பண்ணலைனாலும் அதில் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அதற்கு பிறகு பெரிய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசிகேக்கு தான். அதிமுகவுக்கு வந்தது போல், விசிகாவுக்கு வந்தது போல் மிக நிச்சயமாக உங்களுக்கு வந்து திமுகவுக்கு வரல. அதுக்கு ஏன் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம்,
இன்னைக்கு கையில் அதிகாரம் இருக்கலாம், ஆனால் உங்களிடம் சித்தாந்தம் இல்லை. அப்போ அதிமுக சித்தாந்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்திருக்கு. அன்றைக்கி 10 லட்சம் பேர்த்த வந்து உள்ளே அந்த மதுரைக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க ஒரு 2 மாதமாக திரும்ப திரும்ப பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட எக்ஸாம்பிளாக அது எடுத்துக்கணும், மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸாம்பிளாக அந்த கூட்டம் நடந்தது. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா, 2 முறை ஒத்திவைக்கப்பட்டு 3வது முறை மாநாடு நடத்தப்படுது. அப்படிங்கும் போது அந்த மாநாட்டில் நீங்கள் வந்து கட்சிக்காரர்கள் ஏன் ஆர்வமாக போகல? ஒரு காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் பேசினாலும் வண்டி கட்டிட்டு ஊரில் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு 10 பேர் அந்த மாட்டு வண்டியில் ஏறி போன காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. அண்ணா பேசினாருன்னா ஓடின கூட்டம் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் நீங்கள் திமுக யாருன்னு சொல்வீங்க? முதல்வர் அவர்கள் அவருடைய என்ன சொல்கிறது, மருத்துவ பிரச்சனைகளின் காரணமாக அவரால் வந்து ஒரு கை நடுக்கம் இல்லாமல் ஒரு வாய் குளராமல் அவரால் பேச முடியல. பாவம், அதுக்கு நிறைய மருத்துவ காரணங்கள் இருக்கலாம், அவரோட வயோதிகம் ஒரு காரணமாக இருக்கலாம். உதயநிதி வந்து இன்னும் அவர் அரசியலுக்குள்ளே வந்து 3 வருஷம் தான் ஆகுது, அவரால் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியாது. அவர் ஒரு திறமை வாய்ந்த ஒரு வெகுஜன பேச்சாளரும் கிடையாது. அவர் அரசியலையே வந்து ஒரு 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி ஆட்களுக்கு இருக்கின்ற ஒரு புரிதல் கூட அவருக்கு மிக நிச்சயமாக இல்லை. இதை கம்பாரிசன் தவறாக இருக்கலாம்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஏன்னா இப்போ நீங்கள்லாம் வந்து ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சாலும் நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, மீடியாவை வாட்ச் பண்ணுறீங்க, பொது ஜனங்களோடு உரையாடுகிறீர்கள். அந்த ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கின்ற அனுபவம் கூட ஏன் அவருக்கு இல்லை அப்படின்னா, அவர் ஒரு என்ன சொல்றது டவுட்லேருந்து வந்த ஒரு ஆள் கிடையாது. அவர் மேலேருந்து கீழே திணிக்கப்படுகின்ற ஒரு ஆள் தான். அப்படிங்கும்போது அப்படி கொண்டு வரப்படுகின்ற எந்த ஆட்களுக்குமே வந்து பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்காது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி ஃபாரினில் படித்தவர், ஆனால் அவர் தீவிர வாசிப்பு இருக்கிற ஒரு ஆள். இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு மனிதர் போன வருஷம் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையும் இப்போ செகண்ட் டைமும் போகிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் காந்திக்கு பிறகு கால்களாகலேயே நடந்து செல்கின்ற ஒரு மனிதராக அவர் தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு கிடைக்கின்ற ஒரு அறிவு இருக்கு இல்லையா, இப்போ இந்த பயணத்தில் கிடைக்கின்ற அறிவு, அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்னால எனக்கு இந்த கட்சியை காப்பாற்றணும், என் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி அவர் இருக்கார், அவர் போய் நடக்கிறார், உயிரை கொடுத்து நடக்கிறார். அப்படிங்கும்போது அதனால் கிடைக்கிற ஒரு அறிவுக்கும் நீங்கள் வந்து வெறும் பணபலத்தை மட்டுமே வச்சு கூட்டத்தை திரட்டிட முடியும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு விஷயத்தை பற்றினா ஆழமான புரிதலும் அறிவும் இல்லாமல் ஒரு அரசியல் கத்துக்குட்டியாக நீங்கள் பேசுகிறதுனால தான் உங்களுக்கு ஐயோ உதய் சார் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அங்க கூட்டம் வந்துச்சா? உதயநிதியின் பேச்சுக்காக அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, உதயநிதிக்காக இந்த கூட்டத்தை தாண்டி கொள்கைக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறாங்கல்ல, பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படின்னு தானே அவங்க முன்வைக்கிறாங்க. சரிங்க, எழுதி வச்சுக்கோங்க, பாஜகவுக்கு எதிரான கூட்டம், பாஜகவுக்கு எதிரான கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இவங்க இருந்தாங்க இல்லையா, இருந்தாங்க இல்லையா. துரதிருஷ்டவசமாக 2014 பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணி வச்சதுனால தான் 10 வருஷம் போயிடுச்சு. ஒருவேளை அன்னைக்கு இவங்க வந்து அன்னைக்கு கருணாநிதி ஆக்டிவாக இருந்தார், ஸ்மார்ட்டாக அவங்க கூட கூட்டணி வச்சுருந்துருந்தா, மோடி கூட கூட்டணி வச்சுருந்தா அவங்க இந்த 10 வருஷமே இருந்திருப்பாங்க. சரியா, இவர்களுக்கு திமுகவுக்கு எப்போதுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும். ஏற்கனவே 19 வருஷம் மத்திய அரசு அதிகாரத்தில் அவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. பெரிய பெரிய அமைச்சரவைகளை இவங்க இருக்க கையில் வைத்திருக்கார்கள், நிறையா சம்பாதிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே அதிகாரத்தில் இருக்கணும். இப்போது இந்த 10 வருஷம் இல்லாமல் போனது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து உண்மையிலுமே வேதனை அடைகிறார்கள். இல்லை, இப்போ இந்த இடத்துல அதிகாரம் நீங்கள் சொல்லும் போது தான், இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்களுக்கு அதிகாரத்துக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க வந்து 2019 மறுபடியும் கூட்டணி வச்சுருந்துருக்கலாம், அல்லது இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க வைக்கல இல்லை. அப்போ அதிகாரத்தை தாண்டி அவங்க சமூக நீதி மக்களுக்கு பக்கம் நிற்போம் அப்படிங்கிறக்காக தானே வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கல. அதாவது கூட்டணி வைத்து தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது, அல்லது பாரதிய ஜனதாவோட உறவாடணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த பக்கம் ஆளுநரை எதிர்க்கிறீர்கள், அந்த பக்கம் பிரதமர் மோடியை வந்து திட்டுறீங்க ஒரு கூட்டத்தில். அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் டெல்லியில் போய் ரொம்ப இதாக ஃப்ரெண்ட்லியாக மோடிக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு, மோடி இங்கே வருகிறார் அப்படிங்கும்போது உங்களை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மத்திய அரசுக்கும் உங்களுக்கும் இவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்குது. உங்களால் வந்து என்னன்னா ஃபண்டு வாங்க முடியல. எதுக்கு? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அதுக்கு நிவாரண நிதி உங்களால் வாங்க முடியல. பட் உங்களுக்கு நீங்கள் உதயநிதி என்கின்ற மனிதனை அமைச்சராக அவரோட துறையில் பெருசாக வளர்த்த விடணும், அதுக்கு இங்கே கேலோ இந்தியா கொண்டு வரணும்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே போய் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, அவர் உடனே வராரு, அவர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அங்கே போகிறாரு, போய் பிரதமரை சந்திச்சு எனக்கு கேள வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து கொடுங்க சார்னு கேட்குறாரு, உடனே கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அது எப்படி சார் பாசிபிள்? உங்களுக்கு அவங்களுக்கும் வந்து இணக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்லை மியூச்சுவலாக ரெண்டு கவர்மெண்ட்டும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. நீங்கள் வந்து பாரதிய ஜனதா இங்கே வெறும் மியூச்சுவலாக கவர்மெண்ட் மட்டும்தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்களா? கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்திருக்காங்க. பாரதிய ஜனதாவோட ஒரே நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் காவி இந்தியாவாக ஆக்குறது, காவி இந்தியா இந்துத்துவ இந்துவாக மாற்றுறது, அதோட ஒரு எதிரொலியாக தான் உங்களுக்கு வந்து ராமர் கோயில் அப்படிங்கிறத வந்து கட்டி முடிக்கப்படாமலேயே அவசர அவசரமாக அதை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனை ஒட்டி திறந்து வச்சுருக்காங்க, அதை அதன் வழியாக வாக்கு பெருகும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சித்தாந்த ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏன் வந்து சேகர்பாபுவை விட்டு ராமர் கோயிலுக்கு போக விருப்பம் உள்ளவர்களுக்கு மாநில அரசு ஏற்பாடு செய்து தரும்? எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? இல்லை முதல்வர் கன்சிடர் பண்ணார்னா நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்து. முதல்வர் கன்சிடர் பண்ணாமல் இப்போ அயோத்தி கோயிலுக்கு யாருமே போலையே, தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக யாரும் போலையில. அவர் வந்து என்னென்னா, நாங்கள் மாநில அரசு நாங்கள் மத்திய அரசோடு நல்லவர்களாக தான் இருக்கிறோம், நாங்கள் இந்துக்களுக்கு எதிராகவும் இல்லை இந்துத்துவாவுக்கு எதிராகவும் இல்லைங்கிற ஒரு கருத்தை பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேகர்பாபு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து நீங்கள் போகிறது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம் அப்படின்றத. இதில் வந்து என்னென்னா, இப்போ யார் போனால் போகாங்கிறது மீடியாவோட கேமரா கண்ணில் நீங்கள் மாட்டல, அவ்வளோதான். அதனால் யாருமே போகலைன்ற மாதிரி அர்த்தம். துர்கா ஸ்டாலின்லாம் கண்டிப்பாக வந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களே வந்து அழைப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க தெய்வ பக்தி அவங்களுக்கு அதிகம், கண்டிப்பாக போவாங்கல்ல. ஃபியூச்சர் கூட்டத்தில் அவ்வளோ கூட்டத்தில் 5 லட்சம் பேர் வர கூட்டத்தில் போய் மாட்டுறதுக்கு பதிலாக என்னைக்காச்சும் ஒரு நாள் போயிட்டு வராங்க. அது போகிறது வந்து விமர்சனத்துக்குரியதா இல்லையாங்கிறத அது அவங்க தான் டிசைட் பண்ணும். ஏன்னா அந்த அம்மா இந்தியாவுக்குள்ளே போகாத கோயிலே இல்லை, தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கிற கோயிலுக்குலாம் அவங்க போயிட்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு கேட்டால் இப்போ சிஎம்ஏ வந்து என் ஒய்ஃபுக்கு கோயில் போகிறது தான் பெரிய இஷ்யூவா, அதை ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறீங்கன்னு ஸ்டேஜில் அவர் பேசுகிறார், பொதுக்கூட்டங்களே அதை பேசுகிறார் அப்படிங்கும்போது இவர்கள் இதெல்லாம் என்ன ஒட்டுமொத்தமாக என்னத்தை காட்டுது அப்படிங்கன்னா, திமுக என்ற ஒரு கட்சி வந்து பாஜகவோட இந்துத்துவ சித்தாந்தத்தை எப்போதுமே அதை எதிர்த்ததில்லை சார். குஜராத் படுகொலை சம்பவத்துக்கு பிறகு அன்றைக்கு கருணாநிதி அவர்களிடம் கேட்டபோது அவர் என்ன பதில் சொல்கிறாரு, அது ஒரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எது குஜராத் கலவரம், அத்தனை பச்சை குழந்தைகளை கூட நீங்கள் கொன்று போட்ட ஒரு பெரிய இந்துத்துவ கோர சம்பவங்களுக்கு ஒரு தமிழ்நாடு ஆளாக அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு மாநில பிரச்சனை. அது ஒரு மாநில பிரச்சனையா? இந்துக்களால் முஸ்லீம்கள் எரித்து கொல்லப்படுகிறார்கள், அடித்து கொல்லப்படுகிறார்கள், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கூட வெளியில் வந்து கொள்கிறான், எவ்வளோ வந்து மனித நேயமற்ற செயல் அது, அது நீங்கள் மாநில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ரெண்டாவது, இதே முரசொலியில் தான் என்ன எழுதுகிறாங்க, திமுக ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு எழுதுகிறாங்க. அப்போ இவ்வளோ ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்கும்போது வாஜ்பாயை வந்து கருணாநிதி புகழ்கிறார், அவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்லாம் புகழ்கிறாரு. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இந்துத்துவத்தோட கை கோத்துட்டு நாங்கள் இந்துத்துவத்துக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் சொல்வதை யாரும் நம்பலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்கள் இளைஞர் மாநாட்டுக்கு கூட்ட வரலைன்றத மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். அதான் அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்போது பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இருக்குது, திமுக கிடையாது, இவங்க இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சார், ஒரு உண்மையை நம்ம வந்து ஒத்துக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாரதிய ஜனதா ஒரு பெரிய அக்டோபஸ் சார், ஒரு மோசமான அக்டோபஸ், ஒரு மிகப்பெரிய ஏலியன். ஆங்கில திரைப்படங்களில் ஏலியன் வருதுன்னா சின்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு பெரிய சித்திரமாக அது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த ஏலியனை அந்த அக்டோபஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதிரியான கட்சி இந்தியாவில் எதுவும் இல்லைங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கணும். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது.